சுகமதியின் அந்திமாலை பொழுதில் அத்தியாயம் 2. வானம் இன்னைக்கு விடாமல் பொழியும்னு நினைக்கிறேன். காரணம் கேட்குறீங்களா? வேற என்ன, அதிமேதாவி திவ்ய சுந்தரி இன்னைக்கு படிக்கிறதுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டா. அவள் வழக்கமாக லேட்டாகவே வர்றதுனால அவளை பொறுப்பு இல்லாதவன்னு யாரும் நினச்சிட வேண்டாம். அவளுக்கு மேக்ஸ் தான் எட்டிக்காய் கசப்பு. அதோட விளைவு தான் இந்த கால தாமதமும். இன்னைக்கு சீக்கிரமாக வந்ததுக்கு ஏதாச்சும் முக்கியமான காரணம் இருக்கும், என்னன்னு தான் பார்த்துடலாமே. அவளாச்சு மேக்ஸ் படிக்கிறதுக்கு சீக்கிரமாக வர்றதாச்சு. என்னோட எண்ணம் சரிதான். வாசலில் சைக்கிள் நின்ன சத்தம் மட்டும்தான் கேட்டது. மற்றபடி இன்னும் அவள் படிக்கிறதுக்காக என்னை தேடி வரவே இல்லை. நோட்டம் விடலாமா வேணாமா? சதிராடின மனசு நோட்டம் விடலாம் அப்படிங்கிற முடிவை இறுதியாக எடுத்தது. பூனை நடை அப்படிங்கிறதால அர்த்தம் உணர்ந்துக்கிட்டேன் நான். என்ன ஒரு பவ்யம் என்னோட நடையில! ஏதோ பாலை களவாடி பருகிற பூனையை போல. அச்சோ, மடத்தனங்களோடு சேர்ந்து திருட்டுத்தனமும் வந்துருச்சோ? சரி, சுய ஆராய்ச்சிகளாக இப்போ முக்கியம். அந்த ரோஷக்காரி என்ன தான் செய்கிறான்னு பார்க்கலாமே, அதானே முக்கியம். கிச்சனில் தான் அவளோட சத்தம் கேட்குது. தண்ணி குடிக்க போகிறது போல வேவு பார்ப்போம். உள்ள நுழையும் போதே என்னடா அம்மா கேட்டாங்க. என்னை இந்த அம்மா தான் என்னன்னு நினச்சிருக்காங்க. எப்போ பார் இவன் முன்னாடி அதட்டுறது. தண்ணி குடிக்க வந்தேன். போர்வையை மறந்து என்ன செய்றீங்க அப்படின்னு அதிகார துணியில் என்னை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி இடையில் கை வச்சு நின்னாங்க அம்மா. இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? எதுக்காக இப்படி ஒரு பார்வை? சத்தமே போடாமல் இடத்த காலி செஞ்சிட்டேன். மூக்கு முக்கியம் இல்லையா? உள்ள அம்மா சொல்ல சொல்ல அவள் அடுப்பில் எதையோ கிளறிக்கிட்டு இருந்தா. ஓ, சமையல் சொல்லித்தராங்களா? ஆனால் இவங்க ஏன் சொல்லித்தரணும்? குழப்பமாக உக்காந்துருந்தவன் முன்னாடி அம்மா தட்டை நீட்டுனாங்க. சூடான கருப்பு உளுந்து களி. இந்த பதார்த்தம் அல்வா போன்ற சுவையில் தான் இருக்கும். ஆனால் இனிப்பு அதிகம் பிடிக்காத எனக்கு எதுக்கு? சலிப்போட நிமிந்து பார்த்தா அம்மா வேண்டா வெறுப்பாக தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு பின்பக்கம் கொஞ்சம் தள்ளி என்னையே கவனிச்சுக்கிட்டு இருந்தா சுந்தரி. ஓ, நான் சோதனை எலியா? நொடிச்சுக்கிட்டாலும் மறுக்கிறதுக்கு மனசு வரல. நான் வாங்கிக்கிட்டதும் அம்மா ஏன் என்னை இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க? யோசனையை அந்தரத்தில் விட்டுட்டு உளுந்து களியை கபலீகரம் செஞ்சேன். என் அம்மா செய்கிறது போல பக்குவம் வரலன்னாலும் இதில் ஏதோ கூடுதல் சுவை இருக்கிறது போல எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் இந்த காதல் இவ்வளோ அசட்டுத்தனங்களை பரிசலிக்கக்கூடாது. ஒரு சில வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உரைச்சது நான் இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டானே அப்படின்னு. அம்மாவோட ஆச்சரிய பார்வையின் அர்த்தமும் சீக்கிரமாகவே விளங்கிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமா? அச்சோ, அம்மாவை எப்படி பார்க்கறது? அம்மா என்னன்னு நினச்சிருப்பாங்க என்ன? கடைசியாக உள்ளே போட்ட ஒருவாய் தொண்டையை தாண்டி இறங்கவே மறுத்தது. பரிதாபமாக அம்மாவை நிமிந்து பார்க்க, அம்மா ஏதோ எட்டாவது அதிசயம் போல நான் சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையா அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் முளைக்கலை. இவ்வளோ நேரமும் ரோஷக்காரியும் என்ன தான் நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்திருப்பா போல. நான் சாப்பிட்டதில் அவளோட முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி. எனக்குமே இப்போ சீக்கிரமாக எல்லாத்தையுமே சாப்பிடணுன்னு தான் தோணுது. ஆனால் அம்மாக்கு எப்போ வேணால் சந்தேகம் வந்துடுமே. அமைதியாக பாதி பதார்த்தம் இருந்த தட்டை அம்மாக்கிட்டேயே நீட்டி, நல்லா இருக்குமா, எனக்கு போதும். இந்த சமையல் ட்ரைனிங் மாதிரியே கொஞ்சம் மேக்ஸும் ட்ரைனிங் தந்துடுங்களேன் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ என்ன சொல்லிட்டேனா நான்? ரெண்டு பேரும் என்ன ஒரு தினசா பார்க்குறாங்க? அம்மா முறைக்கிறத நிறுத்தாமல் இருக்கவும் என்னம்மா அப்பாவியா கேட்டேன். அதிசயமாக சாப்பிட்றியேன்னு நினச்சேன். உனக்கு கிண்டல். ஏதோ திவி குட்டிக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கேன்னு உன்கிட்ட தர சொன்னால் உனக்கு என்ன அவ்வளோ எகத்தாலும்? இந்த அம்மா விட்டா ரயில் பெட்டி போல வசவுகளை வரிசை கட்டி விடுவாங்க. எச்சில விழுங்கினபடி, சும்மாமா, விளையாட்டுக்கு ஏதோ சொல்லி சமாளித்தேன். நிச்சயமா இதை விட கேவலமா யாராலையுமே சிரிச்சிருக்க முடியாது.
அந்த சிரிப்பில் பயந்தோ இல்லை பாவம் பார்த்தோ என்னை எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. ஆனால் அடுத்தது அவங்க செஞ்சது, அளவா போதும்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா, என்கிட்ட கடிஞ்சுக்கிட்டவங்க அவகிட்ட திரும்பி, திவிமா நீ இதை சாப்பிட்டுக்கிறியா, நான் இப்போதானே நீ தந்ததை சாப்பிட்டேன், ரொம்ப சாதாரணமாக சொல்லி அவ கையில் நான் மிச்சம் வச்ச தட்டை திணிக்கவும் எனக்கு வாயடைச்ச நிலை. அவளோட நிலையவே கணிக்கவே முடியலை. ஆனால் என்னோட அம்மா ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்தாங்க. ஏன் நான் சாப்பிட்ட ஸ்பூனை கூட மாற்றி தரணும்னு தோணலையே அவங்களுக்கு. இது உண்மையிலேயே அவ்வளோ இலகுவான விஷயமா என்ன? தொண்டை குழியில் எதுவும் உருளும் உணர்வை சமாளிக்கிற வகை தெரியாமல் வாசல்ல இருந்த சிறு பால்கனிக்கு ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டேனா. இது என்ன, என் அம்மாவை போல திவ்யசுந்தரிக்கும் அந்த பதார்த்தத்தை சாப்பிட்றதுல எந்த ஒரு தயக்கமோ தடுமாற்றமோ இல்லையே, இது உண்மையிலேயே அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? நான் சரியாக தான் இருக்கேனா? எதுக்கும் கடந்த காலத்தில் இதையொட்டிய நினைவுகள் ஏதாச்சும் இருக்கிறதான்னு கொசுவர்த்தி சுருளை சுருளை விட்டு பார்ப்போமா? தென்படுது. காலேஜில் ஸ்கூல்லெல்லாம் ஆண் பெண் பேதமும் இருந்ததில்லை, எச்சில் பண்டனும் ஒதுக்கி வச்ச நிகழ்வுகளும் இருந்ததில்லை. இவளும் காலேஜ் பொண்ணு தானே, அதனால் வந்த இலகுத்தன்மையாக இருக்குமோ? ஆனால் எனக்கு மட்டும் மனசு முரண்டுக்கிட்டே இருக்கிறதே ஏன்? என்னோட எச்சில் அவளுக்குள்ள ஐக்கியமானத என்னனாலோ உள்ளுக்குள்ள காதல் ஜுரம். நம்ம ஏன் அதையே நினைக்கணும்? சாதாரணமாகவே அவ முன்னாடி நான் அசாதாரணமாகிடுறேன். இனி இது போல சென்சார் போட வேண்டிய எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தானே. ரொம்ப ஜாக்கிரதை எச்சரித்தது என்னோட மனசு. உடனடியாக ஒப்பு கொடுத்தேன் நான். இது என்ன, இன்னுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? யார் பார்த்தாங்க, இது ரெண்டாவது சுத்தோ இல்லை மூணாவதோ? இப்படி வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு வந்து மேக்ஸு சொல்லிக் கொடுன்னா நானும் பாவம் இல்லையா? இன்னைக்கு மட்டும் கண் அசரட்டும், அவ தலையில் நங்குன்னு கொட்டு வைக்கிறேன். என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா இவ? முகத்தை கொஞ்சம் இறுக்கமாக வச்சுக்கிட்டு எப்பயுமே படிக்கிற இடத்துல அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னை விட இறுக்கமான முகத்தோடு வந்து எனக்கு எதிரில் உட்காரா. அச்சோ, என் கோவம்? அடச்சே, அது என்ன, இவளோட கோவத்தை பார்த்ததும் என்னோட கோவம் காற்றோட காற்றாக கலந்துடுச்சு. இந்த கோவம் ரோஷம் கூட 100% மானங்கெட்டது தான். காதலுக்கு முன்னாடி மண்டியிட்டு தோத்து போகும். இவளோட கோப முகம் பார்த்ததும் எங்கே போய் ஒழிஞ்சுக்கிச்சோ தெரியல. ஆமாம், இப்போ இந்த ரோஷக்காரிக்கு என்ன கோபமா, எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்? ட்ரிக்னோமெட்ரி திணற திணற அவளுக்கு ஊட்டி விட்டபடியே அவளோட முகத்தை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த இடம் நான் எத்தனை நிலையான தன்மையோடு இருக்கேன்னு நீங்கள் கவனிக்கணும். முகத்தை ஆராய்ந்தனே தவிர இம்மி கூட என்னோட எச்சில் பருகிய அவளோட இதழ்களை நான் கவனிக்கவே இல்லையே. அதிரூபனாகிய நான் அவ்வளோ நிலையாக ஸ்டடியாக இருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை மறக்காம என்னோட காதல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிச்சு வச்சுருங்க. இடையில மானே தேனேன்னு இணைச்சிக்கலாம், கவித்துவமாக கூட இருக்கும். அட, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கானதோ? அப்படின்னா ஆண்களுக்குன்னு பிரத்யேகமாக எதுவுமே இல்லையா? என்ன ஒரு பெண்ணாதிக்க சமூகம் பாருங்களேன். சரி சரி, அப்பப்போ இப்படி சுய ஆராய்ச்சி சூழலில் மாட்டிக்கிறேன். இதை விடுத்து ரோஷக்காரியோட கோபத்தை பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவளோட கோபம் எதுக்காகன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் கொசுவர்த்தி சுழலை சுழலை விட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்ததை கவனித்து பார்க்குறேன். ஏதாச்சும் குறிப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். என்னோட அனுமானம் என்னன்னா, அவ சமைச்சதை நான் பாதி சாப்பிடாம விட்டபோது அவளோட முகம் ஒரு முறை சுருங்குச்சு. அது போக அம்மா கிட்ட அவளுக்கு மேக்ஸ் சொல்லி தரும்படி கேலி செய்யும்போது ஒரு தினசா பார்த்து வச்சா. ஒருவேளை அதுக்காக தான் என் மேலே கோபமா? அட, இன்னொரு அதிசயம் பாருங்களேன். கொஞ்சம் எல்லையற்ற கோபம் வந்ததன் விளைவா
அவளுக்கு தூக்கம் வரல போல. மேக்ஸை அதி தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த ரணகலத்திலையும் என்னோட மனசு எல்லை இல்லாத உவகை வருது. எங்கேயும் திணறிக்கிட்டு இருக்கா. ரோஷக்காரு இல்லையா, வாயை திறந்து என்கிட்ட கேட்கறதுக்கு மனசு வராது. என்னாச்சு, நானாவே கேட்டேன். என்னை நிமிந்து பார்க்காம நோட்டை மட்டும் என்கிட்ட நகர்த்தி வச்சா. அடுத்து எப்படி தொடரணும்னு சிறு விளக்கத்தை நான் தரவும், நன்றியை பார்வையால் கூட தெரிவிக்காம நோட்டை அவ பக்கமாக இழுத்து மேக்ஸை விட்ட இடத்துலருந்து போட தொடங்கிட்டா. இதுக்கு முன்னாடிலாம் இவளை சீண்டியதெல்லாம் ரொம்ப சின்ன அளவு போல. அதனால தான் ரொம்ப ரோஷம் வரல. வந்திருந்தாதான் தூக்கம் ஓடி போயிருக்குமே. கொஞ்சமாச்சு படிப்பு மண்டையில் ஏறியிருக்கும். ஆனால் இன்னைக்கு ரொம்பவே சீண்டி விட்டுருக்கேன் போல. சமாதானம் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அவளுக்கு சொல்லித்தர தொடங்கின முதல் இன்னைக்கு தான் தூங்காமல் அவள் படித்து முடிச்சிருக்கா. என்ன ஒரு அதிசயம். இனிமையாக சிரித்து வெரி குட் அப்படின்னு நான் அத்தைக்கு சொல்லிடுங்க, ஏன்னா அவங்க தான் சொல்லித்தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன் காலை வாரனா அவ. நிமிரவே மறுக்கிற அவளோட முகத்தை ஆவலாக பார்த்தபடி லேசாக சிரித்து, ஹோ சொல்லிடலாமே ராகமாக இழுத்தேன் நான். சுறுசுறுன்னு கோபம் வந்திருக்கணும் அவளுக்கு. ஆத்திரத்தோட என்னை முறைச்சி எழுந்த வேகத்தில் என்னோட தலையில் கொட்டு வச்சிட்டா. இவ்வளோ தைரியம். நொடியில் அவளோட கரம் பற்றி சுண்டி இழுக்க குஷனில் ஹாயாக உட்காந்துருந்த என்னோட மடியில் வாகா வந்து விழுந்தா. அவள் தெகச்சி போய் முழிக்க நான் அவளோட அருகாமையில் நெருக்கத்தில் செயல்படாமல் கிடந்தேன். என் நெஞ்சில் அழுத்தமாக கையொன்று எந்திரிச்சவன் மின்னல் வேகத்தில் அங்கேருந்து மறைஞ்சிருந்தா. ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்தது? தேன் சுவையின் தித்திப்பான திகைப்பில் நான், அப்பா சாமி நல்லா மந்திரிச்சு விட்ட கணக்காக தான் நீ சுத்துற. இன்னும் எப்படி எப்படிலாம் சுத்த போறியோ. வாங்க அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.